வணக்கம். சக்தி டிவியின் மகளிர் தின சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினத்தில் உலகில் இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் எங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினத்தினுடைய சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியும் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக தான் அமையப்போகின்றது. உலகில் பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட நிலைகளில் பெண்கள் எப்பொழுதுமே தைரியமாக தங்களை வெளிக்காட்டி கொண்டிருப்பவர்கள். மனதைரியம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்களை விட பெண்களுக்கு தான் மிக அதிகமாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் எப்பொழுதுமே தாய் நாடு என்று நாங்கள் ஒரு நாடை குறிப்பிடுகணும் என்று அந்த தாய் நாட்டுக்கு பெண்களுடைய முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கிறது என்பது இந்த தாய் நாடு என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது அது எங்களுக்கு புரிகின்றது. இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக ஆண்களை விட அதிகமாக பெண்கள் வருமானத்திலும் சரி அதிகமான தொழில் வாய்ப்புகளிலும் சரி மிக உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம், பெண்கள் என்று சொன்னால் ஆசிரியர்களாக அதே நேரத்தில் நர்சிங் தொழில் இவ்வாறான தொழில்கள் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது விமானியாக ரயில் ஓட்டுநராக அதே நேரத்தில் விண்வெளி வீராங்கனையாக பல்வேறுபட்ட துறைகளில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே எப்பொழுதுமே பெண்கள் என்பவர்கள் சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சமத்துவத்தை நாங்கள் பேண வேண்டும். ஆண்களுக்கு நிகராக அவர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருந்தாலும் இன்றும் ஆங்காங்கே சில இடங்களில் வந்து பெண்களுக்கான சமத்துவம் இல்லாமல் தான் போகின்றது. எனவே இந்த சமத்துவத்தை நோக்கி தான் இவ்வருட மகளிர் தினமும் சிறப்பாக அமையப்போகின்றது. எனவே குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இணைந்தீர்கள். உங்களுக்கான நிறைய விடயங்களை தருவதற்கு நாங்கள் தயாராக நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் தங்களுக்கான வருமானத்தை தங்களாகவே பெருக்கிக் கொள்கின்றார்கள். நிறைய கைத்தொழில்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை வைத்துக் கொண்டு வாழ்வாதாரத்தையும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தையல் துறையில் இதுவரை சாதித்துக் கொண்டிருக்கின்ற இரண்டு பெண்களை தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். பார்க்கலாம். வணக்கம் புஷ்பா, முதல்ல சொல்லுங்க, இந்த தையல் துறைக்கு நீங்க எப்படி வந்தீங்க, எந்த காலகட்டத்தில் வந்தீங்க அப்படின்னு? வந்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கும், 4 வருஷம் இருக்கும். வந்தால் நான் எனக்கு அவ்வளோ தையலெல்லாம் தெரியாது. நான் வந்து இந்த கடை ரன் பண்ணுற இந்த ஓடர்ஸ்லாம் எடுக்கிறது அப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்குறது, இவங்க தைப்பாங்க எல்லாம். ஆஹா, சரி. இப்போது கனகா சொல்லுங்க, இப்போ இந்த தையல் துறையில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களாம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, குடும்பத்தையும் தனியாக நடத்தி கொண்டிருக்கிறீங்க, எந்த காலகட்டத்தில் நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க? நான் சின்னதுலேருந்தே இந்த தையல் தான் தைக்கிறது. இப்போ இங்கே வந்து இப்போ 7 வருஷமாக இந்த கடையில் வேலை செய்யுது. இப்போ தையல் மூலமாக உங்களோட குடும்பத்தை நீங்களே பார்த்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்குதா உங்களுக்கு? ஓ, நிறைய காசு கிடைக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கடையை முகாமைத்துவம் பண்ணுறது என்பது இலகுவான காரியம் இல்லை. இப்போ நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய ஆக்களையும் போட்டு வேலைக்கு வச்சு கொண்டிருக்கிறீங்க. எப்படி செய்து கொண்டிருக்கீங்க? எப்படி என்றால், நான் ஓடர்ஸ் எடுக்கிறது, எங்களோட பொஸ் அவர் தான் வந்து எல்லாம் கட்டிங் பண்ணி எல்லாம் செய்கிறது. காசெல்லாம் அதெல்லாம் நாங்கள் தான் இது பண்ணுறது. பின்னேரம் அவர் வருவார், எவ்வளோ அப்படின்லாம் பார்க்குறாரு, அது எடுத்து கொடுக்குறது. நாங்கள் எடுத்து கொடுக்குறது ஒரு நம்பிக்கை. ஓ, நம்பிக்கை. நம்பிக்கை. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போது பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இவ்வாறான கைத்தொழில்கள் இந்த தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது அவசியம் என்ன? கட்டாயம் அவசியம் தான். ஏன்னா இப்போ என்ன பொறுத்தளவில் கட்டாய அவசியம், பெண்கள் கட்டாய இதெல்லாம் தெரிஞ்சு. காரணத்துக்காக சொல்கிறீங்க? என்ன காரணம் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையும் பயந்து கொள்ளாமல். இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, இப்போ நானே வேலை செஞ்சு தான் என் பிள்ளைகள் ரெண்டே பார்த்துக்கிறது. அதனால் இப்போ எனக்கு இந்த வேலை கை கொடுக்குதுன்னு சொல்லி தான் சொல்லிருக்கு. சரி, போதிய அளவு வருமானம் கிடைக்கிறதா குடும்பத்தை பார்த்துக்கொள்றது? சரி சரி. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நிறைய ஆக்களை வேலைக்கு வச்சுருக்கிறீங்க, குறிப்பாக பெண்கள் தான் நிறைய இருக்காங்க. வேலைக்கு வச்சுருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு எதுவும் சவால்கள் இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. சந்தோஷமா? சந்தோஷம். சரி சரி, ஹாப்பியாக தான் இருக்கிறோம் நாங்கள். ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க. சரி சரி. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் உங்களை மாதிரி நிறைய பெண்கள் தையல் துறையில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னவாக இருக்கும்? இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஆம்பள் பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. 2 பேத்துக்கு இப்போ கிளாஸ், மகள் வந்து 10ஆம் ஆண்டு படிக்கிறா, மகன் வந்து இப்போ தான் 3ஆம் ஆண்டு. இப்போ அவங்களோட செலவுகள் இருக்குது தானே, இப்போ அந்த செலவுகள் எல்லாமே நான் தான் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது. அதனால் எனக்கு இந்த தொழில் கை கொடுக்குது. அதனால் ஒவ்வொரு பெண்களும் இந்த தொழிலும் இல்லை, இதுவாக கை தொழில் கற்றுக்கணும் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். தொடர்ச்சியாக மிக சிறப்பாக வரணும், அதுக்கு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். நன்றி. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி,
குறிப்பாக அந்த பெண்கள் தினத்தில் உங்களை சந்திச்சிருக்கிறோம். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆண்கள் தான் வேலை செய்து கொண்டிருப்பாங்க. இப்போ அந்த துறையில் வந்து நீங்கள் கன்சல்டன்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது, நீங்கள் சுதந்திரமாக வேலை செய்கிறீங்களா, அந்த அனுபவத்தை எங்களோட பாயிண்ட் கொடுங்க. மிக நிச்சயமாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சைபர் செக்யூரிட்டியில் வந்து கடந்த 10 வருடமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். நான் இந்த சைபர் செக்யூரில் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கல வந்து இப்போ எந்த டீமை பார்த்தீங்கன்னு அதில் நான் மட்டும்தான் ஒரு பெண்ணாக இருந்திருப்பேன். ஆனால் இப்போ வந்து இந்த 10 வருட காலத்தில் இப்போ வந்து கூடுதலாக பெண்களும் இந்த ஃபீல்டுக்கு வந்து வரையணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து முந்தி பெண்களுக்குரிய கல்வி இல்லாட்டி அவர்களுக்குரிய வேலைவாய்ப்புன்னு பார்க்கும்போது நாங்கள் கூடுதலாக எங்களோட ஃபேமிலியில் என்ன சொல்லிடணும், ஒரு டீச்சராக, ஒரு டாக்டர், இன்ஜினியர், அந்த மாதிரி ஒரு தெரிந்த ஒரு ப்ரொஃபஷனாக தான் எங்களால் வரக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இது எங்களுடைய தெரிவு. இந்த ஃபீல்டில் எங்கே எவ்வளோ வரைக்கும் கூட நாங்கள் போகலாம். அப்போ இப்போ நான் பார்க்கல எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது என்ன சொன்னால், அதில் நிறைய பெண்கள் இப்போ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் ஒரு இதில் வந்து கிராஜுவேட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 50% பெண்கள் வந்து இந்த படிப்பை தெரிவு செய்து அதுக்கு வந்து கொண்டிருக்கிறார். சைபர் செக்யூரிட்டி துறை எடுத்தால் நிறைய பேர் வந்து ஆண்கள் தான் அதிகமாக வேலை செய்து கொண்டிருப்பான். இப்போ பெண்களை பார்த்தா நான் ஒரு டீச்சராக போகணும், நான் ஒரு நர்ஸாக போகணும், இப்படியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருந்து கொண்டிருந்தாங்க. நீங்கள் ஏன் இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கணித பாடத்தை தான் என் மெயின் ஸ்ட்ரீமாக செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ என்னால் வந்து அரச யூனிவர்சிட்டியில் போக முடியலை. ஆனால் நான் ப்ரைவேட்டில் தான் நான் தொடங்கியிருந்தேன். இப்போ உண்மையாக சொல்லப்போனால் 10 வருஷத்துக்கு முதல் சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு பாடம் எங்களுக்கு இருக்கல. ஆனால் நான் எடுத்தது வந்து நெட்ஒர்க்கிங், அது வலையமைப்பு, கணினி வலையமைப்பு சம்மந்தப்பட்ட பாடம். இப்போ அதில் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 10-2 பேர் தான் கேர்ள்ஸ் இருந்து படிச்சினாங்க. எங்களுடைய அந்த 4 வருட படிப்பு முடிய நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கில் வந்தாப்புறது தான் எனக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. முதல் வந்து அது சைபர் செக்யூரிட்டியாக இருக்கல, அது ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி என்ற பாடமாக தான் இருந்தது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கெலாம் ஃபஸ்ட் டைம் உள்ளுக்கில் வந்தேன் நான். அப்போ நான் முதல் சொன்ன மாதிரி நான் பார்க்கல, எனக்கே அது ஒரு புதுசாக இருந்துச்சு. நிறைய டூல்ஸ் அது இதாண்டு ஒர்க் பண்ண வேண்டி இருந்துச்சு. சில நேரத்தில் எங்களுடைய தேவை இல்லாட்டி எங்களுடைய சப்போர்ட் வந்து நைட்டில் கூட தேவைப்படுற சந்தர்ப்பங்கள் இருந்தது. அப்போ நான் சொல்கிற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த எங்களுடைய நாட்டோட சிச்சுவேஷன் அதுகளெல்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் எங்களுடைய பெற்றோருடைய சைடில் இருந்து கூட இப்படியான விடயங்களுக்கு இந்த டைமில் போகணுமான ஒரு சந்தேகம் வந்து வரக்கூடிய தன்மை வந்து இருந்துச்சு. அதே நேரம் நேர்முக தேர்வுலையும் கூட உங்களால் இரவில் வேலை செய்ய முடியுமா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில். இப்போ நான் நேர்முக தேர்வு செய்யும்போது அந்த கேள்வியை நான் தவிர்க்கிறேன். என் சரி இன்னொரு பெண்ணும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரத்தான் வேணும். அப்போ இப்போ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வசதிகள் செய்து தந்துருக்கு. உங்களுடைய சாப்பாடு தேவையெல்லாம் இருக்கலாம், அது இரவுக்கு கூட நீங்கள் நிற்கிறதா இருந்தால் அதுக்குரிய தேவையாக இருக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இப்போ கூடுதலாக இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி எங்களுக்கு வேறு வேறு விதங்களில் இருக்கிறதால அதை கூட எங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய வசதிகள் செய்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி, இப்போ சமூக வலைத்தளம் சோசியல் மீடியா அப்படி நாங்கள் பார்க்கும்போது பெண்கள் இதில் வந்து மிக மிக பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ அதுக்கு ஒரு தகுந்த ஒரு ஆளை தான் அவங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம், ஆரணி ஸ்ரீனிவாசன். இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மகளிர் தினத்தில் பெண்கள் வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் எப்படி பாதுகாப்பாக இருக்காங்க? நான் இதுக்கு இன்னொரு கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்கிற ஆசைப்படுறேன். என்னென்னா இப்போ நீங்கள் முந்தி பார்க்கல இப்போ பார்த்தாலும் பெண்ணியம், பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் விடுதலை பற்றி தான் நிறைய காட்சி கொண்டு வருவோம். இப்போ வந்து எங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிருக்கிற மாதிரி ஓரளவுக்கு அது வந்து எங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு. இப்போ எங்களுடைய உண்மையான விடயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் கொடுக்கணும், சுதந்திரத்தை தாருமென்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு நாங்கள் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாண்டியில் பயன்படுத்துகிற முறைகள் என்ற விதம் ஒன்றும் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து தான். இப்போ நீங்கள் சமூக வலைத்தளம் என்று வரும்போது இப்போ எங்களுடைய பாவனை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 இந்த கொரோனா பகுதிக்கு பிறகு இருந்து இலங்கையில் வந்து சமூக வலைத்தள பாவனை வந்து 23% கூடியிருக்கின்றது ஒரு டேட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்று சொல்லுது. அப்போ 23%ன்றது மிகப்பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சி. இப்போ அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கே தெரியும், கொரோனா டைமில் வீட்டில் இருக்கிறது டிவைசஸ் மூலம் தான் நாங்கள் எல்லாமே செய்து கொண்டிருந்தோம். அப்போ பெண்களோட பாதுகாப்புன்றதை பொறுத்த வரைக்கும் அதாவது சமூக வலைத்தளத்தில் சில வேளை நீங்கள் யோசிக்கலாம், சமூக வலைத்தளத்தில் படத்தை போட வேணாம் அப்படி நாங்கள் சொல்ல வரையில் ஒரு நாள். ஏன்னா டெக்னாலஜி வளர வளர நாங்கள் அதை பயன்படுத்த தான் வேணும். அது எங்களுக்காகத்தான் டெக்னாலஜியும் வளருது. நீங்கள் பயன்படுத்தும் போது ஒருவேளை அதால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அந்த விளைவுகளை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். குறிப்பாக பெண்கள் இந்த சமூக வலைத்தளத்தில் பாவனையில் வந்து மிக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து தங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அதே நேரத்தில் தங்களுடைய சொந்த பிரச்சனைகள், இப்போ பொதுவெளியில் நாங்கள் பயன்படுத்தும் போது சில பெண்கள் நான் பார்த்துக்கிறோம் அவங்களோட சொந்த உணர்ச்சிகளை கூட கொட்டி தீர்ப்பாங்க. ஒரு மேலே ஒருத்தர் மேலே கோபமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, இப்படியான விஷயங்கள் கொட்டி தீர்க்கப்படுகின்ற பொழுது இன்னொருத்தருக்கு அது வாய்ப்பாக மாறக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? இதில் எப்படி கவனமாக நடந்து கொள்ளும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தும் போது ஒரு திருமண வீடாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருக்கலாம். அங்கே இருக்கிற யாராக இருந்தாலும், அது ஒரு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா யாராக இருந்தாலும் ஒரு புகைப்படங்கள் எடுத்து
அவையில் வந்து அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அந்த புகைப்படங்களை பகிர வழிக்கிடுவீங்க. இப்போ அவைகளுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரியாமல் இருக்கும் என்னென்னு சொன்னால் இது பப்ளிக்காக பார்க்கக்கூடியதாக இருக்கா ப்ரைவேட்டாக பார்க்கக்கூடியதாக இருக்கா, இந்த செட்டிங்ஸ் இல்லாமல் பகிரும் போது சில நேரங்கள் தங்களுடைய பெண்பிள்ளைகளுக்கு தாங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்கள் அமையுது. அது அவர்கள் மட்டும் இல்லை, நாங்கள் படிக்கிற பாடசாலை வேலைத்தளம் எல்லாத்துலேயும் கூட இப்போ வந்து ஆன்லைன் வந்து ஒரு ஓப்பன் ரிசோர்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங்க்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இல்லையா. ஆனால் இதில் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் ஒரு ஆண்டு படத்தை அது நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு நண்பராக கூட இருக்கலாம், அந்த அவரை வந்து நாங்கள் டக் பண்ணலாமா, அது அப்படி செய்கிறதால உங்களுக்கு ஓகேயா, ஒரு கன்சென்ட்னு சொல்கிறது அவர்களுடைய ஒரு அவர்களுக்கு அது விருப்பத்துக்குரியதாக இருக்குதான்றது வாங்கிக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ சமூகத்தில் பெரியாக்கள் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, சமூகத்தில் இருக்கிற கருத்து என்ற சொந்த கருத்தில் பெண்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சுதந்திரமான வாழ்க்கையை நவீன வாழ்க்கையை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ இன்றைய காலத்து இளைஞர் யுவதிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான க்வெஸ்சன் தான். என்னென்னு சொன்னால் நாங்கள் தவறாக பயன்படுத்துகிறோமா இல்லையான்றது பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்துலையும் இருக்குது. அதே நேரம் இது வந்து ஒரு வயது அடிப்படையில் இல்லாட்டி ஒரு ஜென்ரேஷன் கேப்லேயும் வந்து இப்படியான ஒரு புரிந்துணர்வு வந்து வந்து கொண்டு தான் இருக்குது இல்லையாண்டி இல்லை. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச நீங்கள் சொன்ன மாதிரி சுதந்திரத்தை பொறுப்புணர்வோடு கொஞ்சம் யூஸ் பண்ணணும். இப்போ எங்களுக்கு எல்லாம் இருக்குன்றதுக்காக மற்றவருடைய ஒரு என்ன சொல்கிற ப்ரைவேட் லைஃப்பில் நாங்கள் இடையூறாக இருக்காமல் இருக்க வேண்டும். சில நேரங்கள் அப்படியும் நடக்கிறது தான், ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பெண்களால் என்று கூட ஒரு கருத்து வந்து நிலவிக்கொண்டு தான் வருது. என்ன சொல்ல உங்களுக்கு கொடுத்த கூட சுதந்திரத்தை நீங்கள் அப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு, ஆனால் அது வந்து ஒவ்வொருத்தருடைய கண்ணாட்டத்தை பொறுத்து மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நாங்கள் சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் அது எங்களுக்கு கொடுக்க எங்கே இருந்து கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி எங்களுக்கு அந்த விடயத்தை தந்தீங்களோ ஃப்ரீடமை அதே இடத்துல அதை எப்படி பொறுப்புணர்வோடு பயன்படுத்தணுமென்றதும் ஒரு ஒரு பாடசாலையில் இருந்தோ இல்லாட்டி ஒரு யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகத்திலேருந்தோ எங்களுக்கு அது தரப்பட்டு கொண்டு வரும். ஸோ இதில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லி ஒரு விடயம் இருக்குது. அப்போ அது வந்து நீங்கள் ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு நாட்டினுடைய நட்பிரஜையாக இருக்க வேண்டுமெண்டா என்ன செய்ய வேணும், ரோட்டில் போகிறாலும் டக்குன்னு கூப்பிட்டு அடிக்கலாது, அது வந்து உங்களுடைய ஒரு தன்மை, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதே விஷயத்தை நீங்கள் ஒரு ஆன்லைனில் கூட என்ன மாதிரி செய்வீங்க, ஒருவருடைய புகைப்படத்திற்கு ஒரு கமெண்ட் எழுதிக்கலாம் இல்லாட்டி ஒருவரை பற்றி ஒரு டெஃபமேஷன் அது அவதூறு செய்யும் போதோ அது செய்யலாமா, என்ன சமூக வலைத்தளம் ஒரு பொது வழி தான். நிச்சயமாக அப்போ அதை அந்த ஒரு பொறுப்புணர்வு வந்து அந்த ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கணும் இல்லையா. சரி, அதே நேரத்தில் இந்த மகளிர் தினத்தில் ஆண்களுடைய பொறுப்பு எவ்வாறு இருக்கு? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய பேர் வந்து இந்த பெண்களுடைய விடயங்கள் பெண்கள் சார்ந்த விடயங்கள் வந்து ஆண்களிடம் இருந்தான் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் அதற்காக குரல் கொடுப்பதை விட ஆண்கள் எமக்காக குரல் கொடுத்து அவர்கள் எங்களை சமனாக நடத்தி நாள் ஒழிய இது வந்து ஒரு ஒரே இரவில் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. பட் பெண்கள் தினம்ன்றது வந்து ஒரு நாள் கிடையாது, அது வந்து வருடம் முழுக்கவே பெண்கள் தினம் தான். அப்போ மற்றவர்களுக்கும் பெண்களும் சரி பெண்களை சார்ந்தவர்களும் சரி பெண்களுக்குரிய விடயங்களை அவர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். சரி, நிறைவாக மகளிர் தினத்தில் நீங்கள் உங்களை போன்ற பெண்களுக்கு யுவதிகளுக்கு வழங்குகின்ற ஒரு சிறிய அறிவுரை ஆலோசனை என்னமாக இருக்கும்? நிச்சயம், நீங்கள் வந்து என்னென்னு சொன்னால் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதை வந்து தைரியமாக செலக்ட் பண்ணணும். இப்போ நிறைய வழிகள் இருக்குது நாங்கள் முன்னேறி போடுறதுக்கு, ஒரு நாளும் யோசிக்க வேண்டாம் எங்களுடைய சமூக கட்டமைப்பு வந்து எங்களுக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி, ஆனால் தடைகளை கூட படிக்கட்களாக மாற்றி நாங்கள் போகலாம். கூடுதலாக திருமணமானதன் பின் உங்களுக்கு வந்து சில வேலைகளை உங்களுக்கு கண்டினியூ பண்ணிடலாம் இருக்கும், அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இல்லை. அப்படியெல்லாம் யோசிக்காமல் அந்த சப்போர்ட்டை வந்து சமூகத்திடம் இருந்து எடுத்தால் பொறுப்புணர்வோடு மேலே மேலே நீங்கள் கொண்டு போகணும். எல்லோருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். சரி, நன்றி ஆரணி எங்களோட இணைந்து கொண்டமைக்காக. சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்டாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஆரணி ஸ்ரீனிவாசன் அவர்களை தான் நாங்கள் நேர்காணல் செய்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையை சிறக்க வேண்டும் என்று சொல்லி குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சக்தி டிவியின் மகளிர் தின சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் அதுவும் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெண் ஆளுமைகள் பல இருந்தாலும் கூட இன்றளவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பெண் ஆளுமைகளில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை காட்டி ஆண்டு கொண்டிருக்கிறீங்க, அதுவும் சிறப்பாக. எனவே உங்களுக்கான வரலாறு இருக்கிறது, நீண்ட பயணம் இருக்கின்றது, பெண் ஆளுமைகளுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைய மகளிர் தினத்தில் நீங்கள் இந்த சமத்துவம் தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி. உங்கள் முதலில் உங்கள் உற்சாகமான வார்த்தைகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு
சமத்துவம் என்பது அன்று 1908 பெண் அடிமையின் போது ஏற்பட்ட புரட்சியினால் இந்த மகளிர் தினம் உருவானது, அதனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நான் நினைக்கின்றேன், பெண்கள் எல்லா துறைகளிலும் மேலோங்கித்தான் காணப்படுகின்றனர். எமது நாட்டில் பிரதம மந்திரி, முதலாவது பெண் பிரதம மந்திரியாக அன்றே வந்துவிட்டார் ஸ்ரீ மாவோ அம்மையார். இவ்வாறாக பல துறைகளில் சாதித்து கொண்டிருந்தாலும் கூட இன்னும் இந்த சமத்துவம் என்பது சில சில இடங்களிலும் சில சில இனங்களிலோ மதங்களிலோ குறைவாகத்தான் காணப்படுகின்றது என்று நான் எண்ணுகின்றேன். அதே நேரத்தில் சைவ மங்கையர் வித்தியாலம் என்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை சிறப்பாக காட்டி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. இதற்கான ஒரு தைரியம், மனதைரியம் என்பது இலகுவில் யாருக்கும் வந்துவிடாது. மிகப்பெரிய சவால்கள், மிகப்பெரிய சோதனைகள் இதெல்லாம் தாண்டி பயணிப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை. பல இடங்களில் நான் வேலை செய்த ஒருவர், பல இன மக்களை சந்தித்த ஒருவர், அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஒருவர் என்ற ரீதியில் எனக்கு அந்த அனுபவ வாயிலாகத்தான் இந்த 2400 மாணவர்களையும் 120 ஆசிரியர்களையும் மேற்பார்வை செய்து அவர்களை வழி நடத்தும் பொறுப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடிகின்றது என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பெண்கள் குறிப்பிட்ட சில தொழில்களுக்கு மாத்திரமே போவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விண்வெளி வீராங்கனைகளிலிருந்து விமானியாக இப்படி பல்வேறு பட துறைகள் சாதித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு உயர்வதற்கு பாடசாலையும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அது பற்றியும் பகிர்ந்து கொள்ளும். இங்கிருந்தான் பலரும் உருவாக்கப்படுகின்றார்கள், உங்களை போன்ற ஆசிரியர் மூலமாக. உண்மையாக எடியூக்கேட்டட் உமன் இஸ் அ பவர்ட் உமன் என்று சொல்லுவார்கள். அதாவது கல்வி அறிவு மிக்க ஒரு பெண் உருவானால் அவள் எங்கும் சாதிப்பாள். முதலாவது கல்வி அறிவை நாங்கள் கொடுக்க வேண்டும். உட்காலத்தில் பெண்களுக்கான கல்வி மறக்கப்பட்டது, ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. குறிப்பாக எமது மாணவர்கள் பலர் சாதிக்க துடிக்கின்றார்கள், சாதித்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்கள் கராட்டை முதல் கொண்டு ஆண்களுக்கு சமனாக துறைகளிலும் பயிற்சி பெற முயற்சி செய்கின்றார்கள். எனவே அதனை நாங்கள் ஊக்குவித்து கொண்டிருக்கின்றோம். எமது பாடசாலை 90 வீரநடை போட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு எமது முகாமைத்துவத்திலிருந்த அந்த தலைவர்கள் எல்லாம் காரணமாக இருக்கின்றார்கள். அவர்களிட வழிநடத்தலாலும் எங்களை போன்ற ஆசிரியர், நல்லொரு ஆசிரியர் குழாம் இருக்கின்றது. எந்த நேரமும் எதனையும் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி செய்கிறார்கள். குறிப்பாக பெண்ணாசிரியர், எமது பாடசாலையில் அதிகம் பெண்ணாசிரியர், 96% பெண்ணாசிரியர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆசிரியர்களும் கூடத்தான். ஆனால் இவர்கள் தங்கள் குடும்ப வேலையையும் சுமந்து கொண்டு பாடசாலை வேலையையும் சுமந்து கொண்டு பெண்களே இதனை வழி நடத்துவதால் இது மிகவும் சிறப்பு பெறுகின்ற என்று நான் எண்ணிக்கொள்கின்றேன். திருமதி அருந்ததி ராஜ விஜயன் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு ஞாபகம் வருவது கம்பீரம், தெளிவான பேச்சு, அதே நேரத்தில் நேர்கொண்ட பார்வை. இந்த ஆற்றல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அதைத்தான் நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். ஒரு பிள்ளையை நாங்கள் கற்றலில் மட்டும் ஈடுபடுத்தாமல் சகல துறைகளிலும், முனைப்பாட விதானம் என்றாலும் சரி, வேறு சமூக சேவை என்றாலும் சரி, எல்லாவற்றிலும் ஈடுபடுத்த வேண்டும். அதையே தான் நான் பெற்றேன். அந்த அறிவையும் அந்த அனுபவத்தையும் தான் இந்த பிள்ளைகள் எல்லோரும் பெற வேண்டும். ஒரு பிள்ளையும் ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது. எல்லாவற்றிலும் முன்னுக்கு நிற்க வேண்டும், சாதிக்க வேண்டும், துணிந்து கதைக்க வேண்டும். மைக் பிடித்து அவர்கள் கதைக்க வேண்டும். எந்த நாளும் கதைப்பார்கள் எல்லார் முன்னாலும். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கின்றோம். எனவே அதனை கொடுக்கின்றேன். அதனால் நமது பிள்ளைகளும் சாதிக்கின்றார்கள். இந்த வாய்ப்புகள் வருகின்ற பொழுது சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் நிறைய போதிய பொருளுக்கு பல மாணவர்களும் மாணவிகளும் அடிமையாக இருக்கின்றார்கள். இதில் மாணவிகளும் சிலர் அடிமையாக இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவற்றுக்கு உள்வாங்கப்படாமல் இருக்கணும் என்றால் ஒரு அதிபராக நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னவாக இருக்கும்? பெற்றோர்களுக்கு அதன் நெடுகளும் கூறுகின்றேன். அதாவது பிள்ளைகளை ஆக்கிபைடாக வைத்திருங்கள். அவர்களை வீணாக சும்மாக விட்டு அவர்கள் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸஸை தட்டி கொண்டிருக்கிற மாதிரி, அதாவது ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப் எதண்டாலும் அதற்கு நேரத்தை செலவழிக்க விடாமல் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுங்கள், அல்லது விளையாட்டை கொடுங்கள், அல்லது நீங்கள் கதையுங்கள். பிள்ளைகள் ஆக்கிபைடாக இருந்தால், நீங்களும் அவர்களை கவனித்தால், இவற்றிலிருந்து அவர்கள் எவ்வளவோ விலகிக்கொள்வார்கள். அதே நேரத்தில் இப்போது நிறைய யுவதிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். சுதந்திரம் கிடைச்சி விட்டது, எங்களுக்கான உரிமைகள் கிடைத்து விட்டது என்று சொல்லி சில வழிகள் தவறாக வழிநடத்தப்படக்கூடிய, தவறான வழியில் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய பார்வையில் எவ்வாறு இது? ஓ, அது உண்மைதான். இப்போ சில பிள்ளைகள் நிற்கின்றார்கள், நாங்கள் என்னவும் செய்யலாம் என்று. ஆனால் அப்படி ஆண்களும் தான் பெண்களும் தான் ஒரு கட்டுப்பாடு என்று ஒன்று இருக்க வேண்டும். இதனைத்தான் செய்ய வேண்டும், இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் பகுத்தாராய வேண்டும். பல தடைகளை கடந்து தான் இப்போறான ஒரு இடத்துக்கு வர முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, எவ்வாறு தடை தாண்டி வந்தீங்க? தடைகள் அது மனித இயல்பு, எல்லாருக்கும் அது ஏற்படும். ஆனால் நாங்கள் அதனை சமாளித்து இங்கால் வரவும்.
வர வேண்டும் இல்லை. இப்போ எனக்கும் எனது வாழ்க்கையில் குடும்பத்திலும் சில சோதனைகள் இடம்பெற்றன. நான் அதற்காக துவண்டு போய்விடவில்லை. நான் அதிலிருந்து மீண்டு இங்கே வந்து இப்படி வேலைகள் செய்யும்போது அதுகளெல்லாம் நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஆனால் இங்கே கூடி எங்களுக்கு எல்லா இடமும் இருந்தும் எங்களுக்கு வரும் அழுத்தங்கள் வரும், வராமல் போகாது. ஆனால் நாங்கள் அதை அவர்களையும் சமாளித்து சாதிக்க வேண்டும். அவர்களை மனநோகச் செய்து சாதித்து விட முடியாது. அவர்களுக்கு ஏதோ அறிவுரையை கூறி அவர்களையும் சமாளித்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு தீர்வை கொடுப்பதன் மூலம் நான் இவற்றை செய்து கொண்டிருக்கின்றேன். சரி, ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்கள் தங்களுக்கான உரிமையை பெற்றுக்கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்களாகவே பெற்றுக்கொள்கிறார்கள். ஆணாதி ஆண்களிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஒன்றையும். ஆண்கள் சில வீடுகளில் ஆண்களாகவே சமயன் பாரதியார் என்ன சொன்னார், தனது மனைவியாரை பக்கத்தில் இருத்தி நிறைய பெண் அடிமை தொடர்பான பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார். இப்போ அந்த காலத்தில் இருந்தே பல ஆண்கள் பெண்களுக்கு சமத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அநேகமான பெண்கள் சாதிப்பதற்கு அவர்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் தான் காரணமாகவும் இருக்கின்றார்கள். எனவே சில இடங்களில் இன்னும் சில அறியாமையினால் பெண்களை அவர்கள் வெளியில் விடுகிறார்கள் இல்லை. ஆனால் ஆணாதிக்கம் என்பது இப்போது மிக மிக குறைவாக காணப்படுகின்றது என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக குறைவாக காணப்படுகின்ற பொழுது பெண்கள் தங்களுக்கான உரிமையை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல்வேறுபட்ட வழிமுறைகள் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், பெண்கள் சிறுவர்கள் அவர்கள் பலர் பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை என்னவாக அமையப்போகின்றது? இந்த காலம், நாங்கள் மாறி வரும் உலகத்தில் மாறி வரும் காலத்தில் இருக்கின்றோம். அந்த காலத்தில் பெண் அடிமை தொடர்பாக மிக கதைத்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் என்னை பொறுத்தவரை இந்த பெண் அடிமை என்பது இல்லை என்றே நான் கூறுவேன். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சில இடங்கள் இருந்தாலும், எனவே நாங்கள் எமது குடும்பம் எமது பாடசாலை எமது வேலைத்தளம் அல்லது எங்கே நாங்கள் சாதிக்க நினைக்கின்றோமோ, நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க விரும்புகிறோமோ, முழுமையாக எங்களை அர்ப்பணித்து அந்த செயலில் ஈடுபட்டால் எல்லோரும் நன்றாக வளமாக வாழலாம். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நான் கேட்கணும். இப்போ பல இளைஞர்களும் யுவதிகளும் வழிமாறி போவதற்கு அவர்கள் ஆன்மீக பக்கம் தங்களுடைய பார்வையை செலுத்தாமலும் இந்த ஒழுக்கமின்மை காரணமாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கான. ஒரு மாணவ மாணவிகளுக்கு இந்த வயதில் ஆன்மீகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? நிறைய ஆன்மீக ரீதியாகத்தான் நாங்கள் ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுக்கலாம். இப்போ எமது பாடசாலையை பொறுத்தவரை அதில் மிகவும் முக்கிய பங்கை ஆற்றுகின்றது. நாங்கள் காலையில் வந்தவுடன் பிள்ளைகள் தான் பூசை செய்வார்கள். இங்கே தேவாரம் பஞ்சபுராணம் படித்து அது எந்த மதமாக இருக்கட்டும் அந்த மதத்தை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அதிலிருந்து தான் விழுமியங்கள் பிள்ளைகளிடையே கிடைக்கின்றன. எனவே மாணவர்களுக்கு பாடசாலைகள் முதலில் இந்த பதின்ம வயது மாணவர்களுக்கு இந்த ஒழுக்க விழுமியத்தை ஆன்மீகத்தின் ஊடாக நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அதிபர்களும் ஆசிரியர்களும் அதில் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். அதிலிருந்து மாணவன் எவ்வளவோ அதிலிருந்து கற்றுக்கொள்கின்றான். அந்த தவறிய வழியில் செல்வதற்கு இவை மிகவும் தடையாக இருக்கின்றது என்று நான் அதாவது கூறிக்கொள்வேன். நிச்சயமாக உங்களுடைய இந்த வார்த்தைகள் மூலமாக பலர் பயனடைந்திருக்கலாம். அதே நேரத்தில் உங்களை போன்ற பெண் ஆளுமைகள் தான் பார்த்து கொண்டிருக்கின்ற பலருக்கும் மிகப்பெரிய முன் உதாரணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. நிறைய பேர் உங்களையும் இதுவரையில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. சக்தி டிவியின் சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியினோட நன்றி ராஜ்குமார் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு. வணக்கம் காயத்ரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். சரி, இன்றைய மகளிர் தின நிகழ்ச்சியில் ஒரு அழகு கலை நிபுணரை தான் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். குறிப்பாக அந்த அழகு கலை என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது பெண்கள் இப்பொழுது அதிகமாக நாட்டம் செலுத்துகின்ற தங்களுக்கான வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு துறையாக இருக்கின்றது. இந்த துறையில் பல பெண்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு நிறைய சவால்கள் இருந்து கொண்டிருக்கு, வருமான பிரச்சனை இருக்கின்றது. அதே நேரத்தில் இது ஒரு கைத்தொழிலாகவும் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியான ஒரு ஆள் தான் காயத்ரி அவர்களும். இப்போது இந்த துறைக்குள்ளே நீங்கள் சிலர் விரும்பி வருவாங்க, சிலர் குடும்ப கஷ்டத்தின் காரணமாக வருவாங்க, சிலர் இதை தான் ஃபேஷனாக வச்சுக்கொள்வாங்க. நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டு கூட வரீங்க? நான் வந்து எனக்கு இந்த ஃபேஷன் ரொம்பவே விருப்பப்பட்டது தான். ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து ஒரு பியூட்டிஷியன் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு அதுக்கான வாய்ப்பும் சரியாக அமைஞ்சிச்சு, கற்றுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் அடி பெயிண்டிங் இல்லாமல் எல்லா பெண்களும் வந்து படித்தா கூட ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டு வர்றது நல்லோன்னு தோணுது. அழகு கலைத்துறையை பொறுத்தவரையில் நிறைய பேர் வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலன் எங்கேயாவது ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் வாரதால இந்த துறை ஒரு ஆரோக்கியமற்ற துறையாக மாறிக்கொண்டு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா?
இல்லை அப்படி சொல்ல முடியாது. என்னென்னா இது வந்து ப்ராப்பராக கற்றுக்காமல் ஒரு சலூன் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எல்லாருமே விரும்புகிறாங்கல்ல, அந்த மேக்கப் அப்புறம் ஒரு சின்ன சாதாரண ஃபங்க்ஷன் போகிறதுனாலும் சலூன் தேடி வராங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, எத்தனை திறந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி டேலண்ட் இருக்கும் தானே. இப்போ அந்த பேஸில் நல்ல ஆரோக்கியமாக தான் அது போயிட்டுருக்கு இப்போ அந்த பெண்களை பொறுத்தவரையில் இதில் வந்து நிறைய சவால்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க. அது வந்து அழகு கலைத்துறைன்னு பார்க்கும்போது நிறைய சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா? இதை நீங்கள் உடைச்சிட்டு எப்படி வந்தீங்க வழியாக? எல்லோரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, இது நீ இப்போது பெருசாக விரும்ப மாட்டாங்க, இருந்தாலும் அவங்கவுங்களோட விருப்பம் தான். சாதிக்கணும்னு நினச்சா அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு, ஒன்று தான் ஆரோக்கியமான ஒரு ஃபீல்டு தான். இந்த மகளிர் தினத்தில் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு உழைத்து சொந்த காலையில் யாரையும் தங்கி நிற்காமல் முன்னுக்கு வருகின்ற பெண்களுக்கு நீங்கள் சொல்லும் ஒரு ஆலோசனை என்னவாக இருக்கும்? இப்போ நம்ம நாடு இருக்க சிச்சுவேஷனில் பெண்களும் வந்து அவங்கவுங்களோட திறமைகளை பார்த்து வெளியில் வரணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது தொழில் செய்யணும், சொந்த காலில் நிற்கணும் ஹஸ்பண்ட்க்கு ஈக்குவலாக, அடுத்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன இருக்கு? திட்டங்கள்னால் என்னோடய தொழிலை நான் நல்லபடியாக செஞ்சுட்டு போகணும் எதிர்காலத்தில், அது இன்னும் வளர்ச்சி அடையணும், அதுதான் என்னோடய திட்டமே. நிச்சயமாக உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லி குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொடுக்கணும். நன்றி காயத்ரி எங்களுடைய. நன்றி. மகளிர் தினம் என்று சொன்னாலே உங்களை தவித்து விட்டு நாங்கள் பேசவே முடியாது. மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமை நீங்கள், நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ வளர்ந்து வர நிறைய பெண் ஆளுமைகளை நாங்கள் பார்த்தால் உங்களே முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் சாதிக்கணும், நடனத்துறையில் சாதிக்கணும், இப்படியான எண்ணங்களோடு வராங்க. இந்த மகளிர் தினத்தில் ஒரு பெண் எவ்வாறு தன்னை பாதுகாத்துக் கொள்வதோடு சமூகத்தில் ஒரு தைரியமான பெண்ணாக வளம் வருவது உங்களுடைய அனுபவத்தில்? பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். அந்த கூற்றுக்கு அமைய பெண்களின் அறிவாற்றல், கல்வி, தொழில்துறை என்பது மேம்பட்டே இருக்கிறது என்று சொல்லலாம். அவர்களின் தூர நோக்கு பல பெண்களை தங்களுடைய வாழ்நாளில் சாதனைகளை புரிகிறதுக்காக ஊன்றுகோலாக இருக்கும் என்றும் சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த மகளிர் தினத்தை நீங்கள் கொண்டாடும் இந்த நேரத்தில் பெண்களின் பெருமைகளை சொல்வதில் நானும் ஒரு பெண்ணானவள், மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். இந்த டைம் பேலன்சிங், இந்த ஒரு திறமை இவ்வாறு குடும்பத்தையும் நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு கலைத்துறையிலும் சாதிப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. இதை நீங்கள் எப்படி இவ்வளோ சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீங்க? நல்லொரு கேள்வி இது. சாதாரணமாக தொழில் செய்யும் பெண்களுக்கு வீட்டை கவனிப்பதற்கு நேரம் போதாமையாக இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கலை என்னுடைய துறையாக நான் எடுத்துக்கொண்டபடியாலும் பாடசாலையில் நடன ஆசிரியராக கடமையாற்றிய பொழுது எனக்குன்ற ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுப்பார்கள். அதற்குள் என்னுடைய வேலைகளை நான் முடித்து கொண்டு பிறகு வந்து வீட்டில் எனது மகன் கணவன் இப்படியே வீட்டில் இருக்கும் வேலைகளை, அதாவது நான் ஒரு பிளான் பண்ணி தான் செய்வேன். ஏன்னா நிறைய கிளாஸஸும் இருக்கும், அதே நேரத்தில் மேடை நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என்று பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் இலங்கையிலும் செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் சர்வதேச அரங்குகளிலும் வெளிநாடு சென்று செய்திருக்கின்றேன். இதை பார்க்கும் பொழுது இதை எல்லாமே நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி தான் செய்யணும், இல்லாவிட்டால் சரியான முறையில் எங்களுக்கு அதை கடைபிடிக்க முடியாது. வீட்டில் என்னுடைய கணவர், என்னுடைய மகன் இருவருமே எனக்கு மிகவும் உதவியாக இருந்துக்கிறார். இப்போ நிறைய வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பு செய்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஒரு டைமிங் பிரச்சனையாக இருக்கும், பணம் பிரச்சனையாக இருக்கும், அங்கே இருக்கிற ஆக்களை பிடிச்சி செய்கிறது இன்னொரு பாரிய பிரச்சனையாக இருக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் செய்திருக்கிறீங்க இல்லையா, இந்த அனுபவம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு பூரணமாகவே இருக்கின்றது. என்றால் இந்த ஒரு கலைத்துறை வந்து நான் நினைக்கவில்லை இந்த கலைத்துறை தான் என்னுடைய துறையாக இருக்கும் என்று. ஆனால் நான் அம்மா அப்பாவிடம் இந்த கலையை நான் அழகாக பயின்று அதன் பிறகு இந்தியா சென்று அதில் இருக்கிற நுணுக்கங்களை அறிந்து வந்து செய்து அதற்கான ஒரு நிறுவனத்தை என்னுடைய தாயார் செய்ததை அவர் என்னுடன் கொடுக்கும் பொழுது நான் அதை சரிவர செய்யணும் என்ற ஒரு நோக்கம்தான் என்னிடம் மெயினாக இருந்தது. அதை அடிப்படையாக கொண்டு நான் எப்பொழுதும் அர்ப்பணிப்பு தன்மை எனக்கு நீண்ட நாளாகவே எனக்கு விருப்பமானது உண்டு. எதை செய்தாலும் ஒழுங்காக செய்ய வேண்டும். அது
மேடை நிகழ்ச்சியோ டிவி நிகழ்ச்சியோ மற்றும் பிள்ளைகளை நாங்கள் பரீட்சைக்கு அனுப்பும் பொழுது கூட நான் நீண்ட நேர பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்குவேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு உண்மையான ஒரு உழைப்பு வந்து எப்பொழுதும் ஒரு நிரந்தரமாக இருப்பது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அதே அடிப்படையாக கொண்டு நாங்கள் எங்களுடைய தொழிலை அழகுற செய்யும் பொழுது, இது ஒரு அழகியற் கலை, இதை அழகுற செய்யும் பொழுது அது மக்களிடம் இலகுவாக அடைகின்றது. ஸோ அதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றபடியால் இந்த நீண்ட பயணத்தை தொடர்ந்தும் செய்து கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுமையாக வாழ்ந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கணவர் உங்களுக்கு பக்கப்பலமாக இருந்திருக்கிறார். இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாலேயும் ஒரு ஆண் கட்டாயமாக இருக்கணும் வளர்வதுக்கு அப்படின்னு சொல்லி கூற்று இருக்குது. பெண்கள் தினத்தில் ஆண்களுடைய முக்கியத்துவம் எவ்வாறு அமைகின்றது? அதாவது சாதாரணமாக சொல்ல ஒரு ஆணுக்கு பின்னால் பெண்களுடைய சக்தி வேணும், சக்தி இருந்தால் ஆண்கள் மிகவும் தங்களுடைய செயல்பாடுகளை நிறைய கொண்டு வருவார்கள் என்று. ஆனால் அது அவர்களுக்கு மாற்றம் இல்லை. ஏன்னா இப்போத்தைய கால அடிப்படையில் ஆண்களோ பெண்களோ ஒரு சமமாக தங்களுடைய படைப்புகளை செய்து கொண்டு வருகிறார்கள். யாரும் யாருக்கும் இழைத்தவர்களும் இல்லை, சளைத்தவர்களும் இல்லை, அடிமையும் இல்லை. அந்த நேரத்தில் பார்க்கும்போது ஆணுக்கு பெண்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவார்களோ அதே மாதிரி பெண்ணுக்கும் ஆண்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். என்றால் சில நேரத்தில் அந்த தாழ்வு சிக்கல் ஒன்று வந்துவிடும். தன்னை விட தன்னுடைய மனைவி மிகவும் உயர்ந்து இருக்கின்றால், அவருடைய வருமானம் கூட இருக்கின்றது, எல்லா வகையிலும் அவர்கள் கூட எஸ்டாப்ளிஷ்டாக இருப்பார், அந்த இது வரக்கூடாது. அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு புரிந்துணர்வு, அதுதான் அவர்களை நல்ல ஒரு வழி நடத்தி செல்லும். அவர்கள் இருவருமே சரியான முறையில் தங்களை அதுக்கு பொருத்தமாக குடும்பத்தை அமைத்து கொண்டு விட்டால் கலை மாத்திரமில்லை, எல்லா வித துறைகளும். அதாவது பெண்களை பார்க்கும்போது பெண்கள் எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். டாக்டர்ஸாக இருக்கிறார்கள், இன்ஜினியர்ஸாக இருக்கிறார்கள், ஐடி துறையை பாருங்கள், மற்றும் ஈவன் சமையல் துறையில் கூட இப்போ ஒரு பெண்களுடைய படைப்புகள் நிறைய இருக்கின்றது. குக்கரி கிளாஸ் வைக்கிறார்கள், கேக் செய்து அப்படியே ஒவ்வொரு தையல் இப்படி அவர்கள் வந்து எதுலேயுமே ஒரு 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 ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ். அவங்க கையை வைத்தால் ஒன்றுமே அது வீணாகாது. அதுதான் நான் சொல்லுவேன். அதுபடியாக பெண்கள் இப்பொழுது தாங்கள் இந்த உலகில் ஒரு நல்ல ஒரு பிரஜையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல ஒரு நிலையில் தான் இருக்கிறார். அதை நினைத்து நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். குறிப்பாக ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக பெண்கள் இருந்த நிலைமையும் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன யுகத்தில் நவீன தொழில்நுட்பத்தோடு பெண்கள் இருக்கின்ற நிலைமையும் நீங்கள் 2 காலப்பகுதியிலும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முற்காலத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது எல்லா விஷயமும் நாங்கள் ஒரு இடத்தில் போய் படிக்க வேணும். அது நடனத்துறையாக இருக்கட்டும், இல்லாட்டுக்க மனையலோ எது இருந்தாலும் அவர்கள் அதுக்கான பள்ளிக்கு சென்று படிக்கணும். இப்பொழுது வந்து சோஷியல் மீடியான்னு வந்திருக்கு. அதாவது அந்த இன்டர்நெட் மூலமாக அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டே எத்தனையோ விஷயங்களை கிரகிக்கக்கூடியதாக இருக்கிறது. தங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட அதை அப்படியே கிளியர் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் தாங்கள் ஏதாவது படிக்கணும் என்று நினைத்தால் கூட ஜூம் கிளாஸுக்கு போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ அவர்கள் தங்களை நிறைய அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ வேலை கூட நிறைய வீட்டில் இருந்து கொண்டு தான் வேலை செய்கிறார்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை அவர்கள் ஆக்கிக்கொள்கிறார்கள். இந்த அடிப்படையில் அவர்கள் இன்னும் இப்போ படித்து முந்தைய வந்து படிப்பு குறைவாவோட செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ நிறைய பிள்ளைகள் ஈக்குவலாக படிக்கிறார்கள். பல்கலைக்கழகம் சென்று முதலாவது டிகிரியை முடிக்கிறார்கள், பிற மாஸ்டர்ஸ் செய்கிறார்கள். நுணுக்கங்களை அறிந்து கொண்டு போகும்பொழுது அவருடைய அறிவாற்றல்கள் வந்து மிகவும் டெவலப் ஆகின்றது. இந்த அடிப்படையில் அவர்கள் எல்லா விஷயத்திலும் அவர்கள் ஒரு தனி நிகரை பெற்றிருக்கார்கள் என்றே சொல்லலாம். இந்த மகளிர் தினத்தில் நிகழ்ச்சி நிறைய மகளிர் பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஒரு மிகப்பெரிய பெண் ஆளுமையாக வழங்குகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும்? எது செய்தாலும், அதாவது பெண்கள் எதை செய்யும் பொழுதும் சரியாக அதை யோசித்து சரியான முறையில் நாங்கள் செய்கிறோம் என்று ஒரு நம்பிக்கையுடன் மனம் தளரக்கூடாது. அவர்களுக்கும் எத்தனையோ எதிர்நீச்சல்கள், போட்டிகள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து தங்களை சரிவர அவர்கள் கொண்டு வந்து சரியான முறையில் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர். என்னுடைய பங்களிப்பு எப்பொழுதும் மாணவர்களுடன் தான் இருக்கும். அப்போ மாணவர்கள்தான் வருங்காலத்தில் வரும் சமுதாயம். ஸோ அந்த சமுதாயத்தை நாங்கள் வந்து பாதிக்கும்படி விடாமல் சரியான முறையில் அவர்களை வழி நடத்தி நல்ல முறையில் அவர்களை கொண்டும்போது அது ஒரு தாய் என்ற ஒரு அந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு தாயாக மாறுகின்றோம்.
குருவாக மாறுகின்றோம், சகோதரியாக மாறுகின்றோம். அப்படி ஒவ்வொரு விதமான அவதாரங்கள் எடுத்து நாங்கள் செய்யும் பொழுது நாட்டில் எல்லா இடத்திலும் மக்கள், வருங்காலம், சமூகம் எல்லாம் ஒரு ஒரு சீராக அழகாக செல்லும் என்று என்பது என்னுடைய ஒரு கூற்று. நிச்சயமாக இந்த மகளிர் தினத்தில் எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கு பற்றியமைக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் இன்னும் தொடர்ச்சியாக சாதனை படைக்கணும், நிறைய பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேணும், உங்களை பாடுதான் மற்ற மாணவர்கள் மாணவிகள் நான் இவ்வாறு வளர வேண்டும் என்று நினைக்கணும் என்று சொல்லி கடவுளை பிரார்த்தித்துக் கொள்வதோடு உங்களுக்கான மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி எங்களுடைய நினைவுக்காக. நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சக்தி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றியையும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இந்த மகளிர் தினத்தில் சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக இந்த மகளிர் தினம் என்று சொன்னாலே உளவியலாளர், உளவல ஆலோசகர், உளவல சிகிச்சை நிபுணர்களை விட்டு நான் கதைக்க முடியாது. ஏனென்றால் மகளிருக்கும் உள நலத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. எனவே இன்றைய தினத்தில் இந்த மகளிர் தினத்தினுடைய துணைப்பொருள் என்னவாக இருக்குன்றது? இந்த மகளிர் தினம் 2023 ஆண்டுக்கான மகளிர் தினத்தின் துணைப்பொருள் வந்து சமத்துவம், அனைவருக்கும் பெண்களுக்கான சமத்துவம், ஈக்விட்டி, எம்ப்ரேஸ் இன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த 2023 ஆண்டுக்கான துணைப்பொருளாக இருக்குது. அதாவது ஒரு சிறந்த நாளை என்ற ஒன்று வேண்டும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பெண்கள் சமமாக மதிக்கப்பட வேண்டும், அதற்கான முன்னெடுப்பாக இந்த வருடத்துக்கான துணைப்பொருள் அமைந்திருக்கிறது. இப்போ சமத்துவம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சமத்துவமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதே நாங்கள் ஒரு 20-30 பின்னால் போய் பார்த்தா கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. அதுவும் இன்னும் பின்னால் நாங்கள் போய் பார்த்தா பெண்கள் அடிமைகளாக அதே நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்ற ஒரு காலகட்டமும் இருந்து கொண்டிருந்தது. இப்போ இதெல்லாம் உடைத்தெறிந்து பெண்கள் வெளியில் வந்திருக்காங்க இல்லையா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். அனைத்து பெண்களுக்கும் அது கிடைத்திருக்கின்றதா, வீடு என்ற அளவில் அது இருக்கின்றதா, எல்லோரும் சமமாகத்தான் மதிக்கப்படுகின்றார்களா, உரிமைகள் எல்லாத்தையும் கிடைச்சிருக்கா? அதாவது நாங்கள் சொல்கின்றோம் இல்லையா, ஆணுக்கு சமமாக என்று சொல்கிறோம் இல்லையா, அதாவது இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வு இருப்பதனால தானே அதை சொல்கிறோம். இன்னும் இருக்கா இல்லைன்றீங்களா? இல்லை, நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் அதே நேரத்தில் உளவியல் ஆலோசனை வழங்கியிருக்கிறீங்க. குறைஞ்சிருக்கா அல்லது இன்னும் அதிகமாக இருக்கா, ஒரு அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஒப்பீட்டளவில் என்று பார்த்தால், அந்த காலத்தில் ஒப்பீட்டளவில் அப்படின்னு பார்த்தால் இப்பொழுது முன்னேறி இருக்கின்றோம். நிறைய பேருக்கு அதற்கான விழிப்புணர்வு வந்திருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் ஒப்பீட்டளவில் முன்னேறி இருக்கின்றோம் என்று தான் சொல்லலாமே தவிர, முழுமையாக முன்னேறிவிட்டோம் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. சரி, அதே நேரத்தில் இன்னும் எங்களுடைய சமூகத்தில் ஆணாதிக்கம் உச்சத்தில் தான் இருக்கா, அல்லது ஆணாதிக்கத்தை தகர்த்து எரிந்துவிட்டு பெண்கள் மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஆணாதிக்கம் என்பது ஆண்களால் மாத்திரமல்ல, சில நேரங்கள் பெண்களாலும் முன்னெடுக்கப்படுகின்ற ஒன்று. அதை எவ்வாறு முன்னெடுப்பது பெண்களால்? இப்போ ஒரு தாய் வச்சுக்கோ, ஒரு வீடு என்று எடுத்தால் ஒரு தாய் என்பவள், அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, ஆண் பிள்ளை இருக்குது. என்ன பண்ணுவாங்க, ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை நீ இதெல்லாம் செய்யலாமா, என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி அழுகிற அப்படிம்பாங்க. ஆம்பளை பிள்ளை இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ பொம்பளை பிள்ளை தானே, தட்டை எடுத்து கழுவு அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான விடயங்கள், ஒரு இப்போ தட்டை எடுத்து கழுவுவது என்பது, சமைப்பது என்பது, ஒரு தேநீர் ஊற்றுவது என்பது லைஃப் ஸ்கில். அது ஒரு அடிப்படை, ஒரு மனிதன் ஒரு அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். அது ஆனா பெண்ணான்றதில்லை. அது எப்பொழுதும் எங்கள் நாடுகள், பொதுவாக இந்த வளர்ந்த நாடுகளை பொறுத்தவரை, ஒரு ஜெண்டர் ரோலாகத்தான் பார்க்குறோம். அது ஒரு ஜெண்டர் ரோல், ஒரு பெண் என்றால் அவசியம் இதுதான் ஆகணும், அம்மானா அம்மா அம்மா தானே சமைக்கணும். இப்பொழுது சாதாரணமாக இதுகளை பாடப்புத்தகங்களை இவைகளை எடுத்து பார்த்தாலும் கூட என்ன சொல்கிறார்கள், அம்மா சமைப்பார், அப்பா பேப்பர் பார்க்குறார், அண்ணா பந்தடிக்கிறார், அக்கா வாசல் கூட்டுகிறார். இப்போ என்ன சொல்ல வரோம், பெண்கள் வீட்டு வேலை செய்ய வேண்டும், ஆண்கள் செய்ய தேவையில்லை என்ற ஒரு பிம்பம், செய்ய வேண்டும் எனும் பொழுது அவர்கள் செய்ய தேவையில்லை என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விடுகிறோம் இல்லையா. ஆகவே இந்த ஒரு ஜெண்டர் ரோலாக கருதப்படுகின்ற விடயங்களை வைத்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஏற்றத்தாழ்வு, அதாவது நீ வீட்டு வேலையெல்லாம் செய், நீ வெளிவேலை, இரண்டுமே முக்கியமான ஒன்றுதான், ஆனால் இவர் தான் இதை செய்ய வேண்டும், இவர் தான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது இதோ குறைவானது என்ற ஒரு மாய பிம்பத்தை நாங்கள் உருவாக்கி விட்டுருக்கோம்.
இல்லை, இப்போ ஒரு உளவியலாளராக வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ பெண்கள் இந்த வேலை தான் செய்யணும், ஆண்கள் இந்த வேலை தான் செய்யணும், அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. பெண்கள் இவ்வாறு சொல்கின்ற பொழுது சமூகத்தில் உடனடியாக பெண்கள் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும் இல்லையா, அவங்க பெண்ணியம் பேசுகிறாங்க, அந்த திமிராக நடந்து கொள்கிறாங்க. ஒரு விமானத்தை ஒரு பெண் ஓட்டலாம் என்ற நிலையில் என்று இருக்கும் பொழுது, ஒரு லாரி போன்ற கனரக வாகனங்களை ஒரு பெண்ணும் கையாளலாம் என்று இருக்கின்ற பொழுது, சமையல் என்பது சர்வசாதாரணமான ஒரு விடயம், அனைவருக்கும் வேண்டும், உங்களுக்கு உணவு வேண்டும் என்றால் நீங்கள் சமைக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இது சாதாரண விடயம், அதையும் நாங்கள் செய்து கொண்டு சென்று விடலாம் என்ற ஒரு இடத்திற்கு வந்து தகர்த்து எறிவது என்பது இப்பொழுது தேவையின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் முழு வீச்சில் நிகழ்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் நாங்களும் காரணம், பெண்களும் காரணம், அதை ஒரு வகையில் அப்படியே நீடித்து வைத்திருப்பது. இன்னொன்று, இந்த பெண்ணியம் என்று கேட்டீர்கள் இல்லையா, இந்த பெண்ணியம் பேசுகிறார்கள் என்று பேச்சு வந்துவிடும் என்று. பெண்ணியம் என்பதை தவறாக சிலர் சமூகத்தில் புரிந்து கொண்டிருக்கின்றனர், புரிந்து கொண்டிருப்பதன் காரணமாக அந்த பேச்சுகள் வருகின்றன. ஒரு உளவியலாளர் என்ற வகையில் நான் இதை அடிக்கடி கேள்விப்பட்டுக்கொண்டு கண்ணுற்று கொண்டு இருக்கின்றேன். அதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை தந்தீங்கன்னா மகளிர் தினத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. இப்பொழுது ஆண்கள் சம உரிமை தர வேண்டும் என்பது அல்ல, உரிமை என்பது பிறப்பிலேயே, சுதந்திரம் என்பது உரிமை என்பது பிறப்பிலேயே ஆணோ பெண்ணோ அனைவருக்கும் உள்ளவர்கள். சரியா? ஆகவே ஆணிடமிருந்து சுதந்திரத்தை பெறுவது என்பது உண்மையில் அப்படி ஒரு கருத்து இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அடுத்த விடயம், இந்த சமத்துவம் என்ற ஒரு விடயம் எப்பொழுது வரும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இருவருக்கும் உரிமைகள் இருக்கின்றது என்பதை மறுசாராரும் புரிந்து கொள்ளும் பொழுது. அதே போல, அதாவது உங்களுக்கும் உரிமை இருக்கின்றது, எனக்கும் உரிமை இருக்கின்றது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதில்லையே. இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மேல சமத்துவம் என்பது பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கொடுக்கவும் வேண்டும். அதாவது பெண் என்ற காரணத்தினால் மாத்திரம் ஒரு சலுகை கிடைக்கும் இல்லையா, நான் பெண், எனக்கு செய்யத்தான் வேண்டும். சில நான் உதாரணத்தோட சொல்லலாம், கொஞ்சம் ஜோக்காக சொல்கிற ஒரு விஷயம் இருக்கிறது என்னென்றால், பொதுவாக ஒரு குடும்பத்தில் பெண் என்பது கொஞ்சம் குறைவாக சம்பாதிப்பாங்க, ஆண் கூட சம்பாதிப்பான்னு வைத்து கொண்டால் அந்த பெண் என்ன செய்வாங்க, பெண்ணுடைய சம்பளம் என்னுடைய சம்பளம், ஆணுடைய சம்பளம் குடும்பத்திற்கான சம்பளம் என்ற ரீதியில் அதை எண்ணும் எண்ணப்பாங்க பல பெண்களிடம் இன்னும் இருக்கின்றது. இது தவறு, இதுதான் தவறாக பெண்ணியத்தை புரிந்து கொள்வது. அதாவது சம உரிமை வேண்டும், எல்லாம் வேண்டும், ஆனால் நான் சமமாக இதையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்றால் அது தவறு. அதே நேரத்தில் இப்போ நிறைய பெண்கள் திருமணம் முடிக்கிறாங்க, நிறைய படிச்சிருக்கிறாங்க, யூனிவர்சிட்டி போய் நிறைய விடயங்கள் படிச்சிருக்கிறாங்க, நல்ல தொழிலையும் இருக்கிறாங்க. திருமணம் முடித்ததுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்தம்பித்து போய் விடுகின்றது. அதற்கு மேலே அவர்கள் வர வேணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் தேவை, கணவனுடைய சப்போர்ட்டும் தேவை. இல்லை என்று சொன்னால் அவர்கள் அப்படியே குழந்தைகளோடு அப்படியே ஸ்தம்பித்து போய் விடுகிறார்கள். இந்த ஒரு தடையை தாண்டி அவர்கள் எவ்வாறு மேலே வருவது? நீங்கள் அப்படியெல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க, அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் இங்கே தான் சொல்ல, இந்த சமத்துவம் என்பது இந்த இடத்தில் பெண் சுணங்கி விடுகிறார், பின்தங்கி விடுகிறார். குழந்தையை பார்க்க வேண்டும், வீட்டை பார்க்க வேண்டும், அது வந்து அவருடைய கடமை, அதுதான் அவர் செய்தாக வேண்டிய முழு முதற் கடமை. ஆகவே அதிலே ஆணுக்கு பொறுப்பில்லை என்ற நிலை வரும் பொழுதுதான் அவள் அந்த இடத்தில் முன்னேற்றம் தடைப்பட்டு விடுகின்றது. இல்லை, இதில் எனக்கும் பொறுப்பு இருக்கின்றது, நானும் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன், நீ உன்னுடைய தொழிலையும் படிப்பு தொழில் உன்னுடைய முன்னேற்றத்தையும் பார், நானும் செய்கின்றேன் என்ற ஒரு ஆண் அங்கே கை கொடுக்கும் பொழுது அங்கே சமத்துவம் வருகிறது. சமத்துவம் வரும் பொழுது ஒரு பெண்ணால் முன்னேறி செல்ல முடிகின்றது. பெண்களுடைய உரிமைக்காக போராடின ஒரு காலம் இருக்கின்றது. இப்போ பெண்களுக்கான உரிமைகள் கிடைத்து கொண்டு இருக்கின்றன, ஆண்களுக்கு நிகராக சாதனை படைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்களுக்கு கிடைத்த உரிமையையும் சுதந்திரத்தையும் தவறான பாதையில் பயன்படுத்துகின்றார்களோ அப்படி ஒரு எண்ணப்பாங்கு சமூகத்தில் இருக்கின்றது. என்னுடைய கலை கலாச்சாரங்கள் அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டால் புரிகின்றது. இதை ஒரு உளவியலராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அழுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு வெளிச்சம் கிடைக்கின்ற ஒரு வெளி கிடைக்கின்ற பொழுது அதில் பீரிட்டு பாய்வது அல்லது அதிலே வேகமாக வெளியேறுவது என்பது ஒரு எந்த ஒரு யாருக்குமே பொதுவான ஒரு விடயம். ஆகவே பெண்களும் அப்படியான ஒரு வெளிப்பாட்டை காட்டுகின்ற ஒரு நிலைப்பாடாகத்தான் அதனை நான் கருதுகின்றேன். ஆனால் அங்கே விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்பதும் உண்மை. ஒரு ஆணோ பெண்ணோ சுதந்திரம் என்பது இருமுனை சார்ந்த, இருமுனை கொண்ட கத்தி போல, அது யார் தவறாக பயன்படுத்தினாலும் இருவருக்குமே அது
ஆபத்தாக முடியக்கூடியது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சுதந்திரம் என்பதனை அளவாக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் இருக்கின்ற சமூகம் சார்ந்து, எங்களுடைய கலாச்சாரங்கள் சார்ந்து அதிகம் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சரியான புரிதல்களோடு அவற்றை பயன்படுத்தி கொள்ள நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூறுவதை போல அங்கங்கே நடக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அவற்றை ஒரு உதாரணமாக காட்டி அனைவரையும் பொதுமைப்படுத்தி விட முடியாது. நிச்சயமாக உண்மையான கூற்று. அனைவரையும் ஏனென்றால் ஒருவர் இருவர் செய்கின்ற தவறுகளை காரணம் காட்டி இதுதான் சொல்றது, பிள்ளைகளை படிக்க விட்டா வெளியில அனுப்பினா இப்படி ஆகிரும் என்று ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஜெனரலைசேஷன், அந்த பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு கருத்தினை நாங்கள் எடுத்துக்கொள்வோமையாக இருந்தால் அங்கே பெண்களுடைய முன்னேற்றம் இன்னும் தடைபடும். ஆகவே இப்பொழுது கிடைத்து முன்னேறி செல்லக்கூடிய அளவிற்கு பெண்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கருப்பொருளோடு பெண்கள் தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த சுதந்திரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம். எங்களுடைய கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை சரியாகவும் அளவோடும் பயன்படுத்துவது என்பதனை நாங்கள் கை கொள்ளும் இடத்து இன்னொருவருக்கு அது தடையாக இல்லாமல் இருக்கும். இந்த மகளி தினத்தில் பெண்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஒரு ஆலோசனை என்னவாக இருக்கும்? உளவியலாளராக, உளவியல் நிபுணராக, சிகிச்சை நிபுணராக, பெண்களுக்கு பெண்களே முதலில் அக்கறை செலுத்துங்க. என்னுடைய ஒரு செயல்பாடு இன்னொருவரை பாதிக்காமல் இருக்கட்டும். நாளைய தலைமுறையை நான் முன்னெடுத்து செல்லும் பொழுது, என்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், முன்னெடுத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்கள். எனக்கு என்ன கிடைக்கவில்லை அது இவர்களுக்கும் தேவையில்லை என்ற எண்ணம் இல்லாமல், எனக்கு இது கிடைத்திருக்கிறது ஆகவே இது கிடைக்கட்டும், எனக்கு இது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் எண்ணினேன் ஆகவே இதுவும் கிடைக்கட்டும் என்ற எண்ணப்பாங்கோடு நடந்து கொள்ளுங்கள். அது உங்கள் மகளாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், தங்கையாக சகோதரியாக இருக்கலாம், அல்லது மருமகளாகவும் இருக்கலாம். எனக்கு இது கிடைக்கவில்லை ஆனால் இவருக்கு இது கிடைக்கட்டும் என்ற எண்ணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். முக்கியமாக அக்கறை காட்டுதல் மாத்திரமல்ல, அவர்களை அப்ரிஷியேட் பண்ணுறது. பெண்களுக்குள் நாங்களே முதலில் ஒருவரை ஒருவர் பாராட்ட பழகிக்கொள்வது என்பது மிக முக்கியம். ஒருவர் பாராட்டப்படும் பொழுது அதை அதிலே அப்படி அல்ல என்று சொல்வதோ அல்லது அதிலே பொறாமைப்படுவதோ போன்ற விடயங்களை விட்டுவிட்டு, நாங்கள் ஒரு சமூகமாக, பெண்கள் சமூகம் முன்னேறி கொண்டிருக்கின்றது, இன்னும் முன்னேற வேண்டும், இந்த சமத்துவம் என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அதனை அனைவரும் உணர வேண்டும், கை கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற இன்றைய நாளின் துணிப்பொருளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று எண்ணினால், நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த, அக்கறை கொள்ள, அதே நேரம் பாராட்டிக்கொள்ள பழக வேண்டும். சமத்துவம் கொடுப்பது மட்டுமல்ல, பெறுவது மட்டுமல்ல, கொடுப்பதும் கூடத்தான். நிச்சயமாக, நிச்சயமாக. இந்த மகளிர் தினத்தில் எங்களோடு இணைந்திருந்தார் உளவியலாளர், அதே நேரத்தில் உளவியல் சிகிச்சை நிபுணர் சுதர்சினி ரமேஷ் அவர்கள். எனவே அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அவர் எதிர்காலத்தில் செய்ய இருக்கின்ற அனைத்து வேலைகளும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். குறிப்பாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சாதனை படைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பெண்களினுடைய சமத்துவத்தை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளையும் ஒரு ஆணாதிக்க சமூகத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைய மகளிர் தின சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். பெண்கள் சமூகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நிறைய பெண் ஆளுமைகளுடைய நேர்காணலையும் உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். எனவே இன்றைய மகளிர் தினத்தில் பெண்களுக்கான சமத்துவத்தை நாங்கள் வழங்க வேண்டும். ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்கள் தங்களுக்கான உரிமையை போராடி பெற்றுக்கொள்கின்ற ஒரு தினமாக மட்டும் இந்த மகளிர் தினம் இருக்கக்கூடாது. அனைத்து விதத்திலும் அவர்களுக்கு நிகராக அவர்களுக்கான சமத்துவத்தை ஒரு ஆணாதிக்க சமூகத்திலிருந்து அவர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. எனவே பழைய காலத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், நிறைய பெண்கள் வீட்டுக்குள்ளே அடைபட்டு கொண்டிருந்தார்கள், அதே நேரத்தில் வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால்
இன்றைய நவீன யுகத்தில் பெண்கள் தங்களுக்கான வாய்ப்பினை தேடி, தங்களுக்கான வேலைவாய்ப்பினை தேடி, அதே நேரத்தில் தங்களுடைய சொந்த கால்களில் நிற்கக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆணாதிக்கம் என்பது இருந்தது தான், ஆனால் இப்போது அது இருக்கா என்பது நாங்கள் பார்த்தால் நிச்சயமாக ஆங்காங்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில். எனவே அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்வதோடு இன்றைய நிகழ்ச்சி பயனுள்ள நிகழ்ச்சியாக உங்களுக்கு மாறியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அளவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகின்றோம். மற்றொரு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ்எம்ஆர் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.